தங்கம் விலை நீ பாத்தீங்கன்னா ஒரு 55,000 இருக்குன்னா இன்னொரு 5 வருடங்கள்ல அது 1 லட்சமா மாறும். காரணம் என்னன்னா இதே 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா தங்கம் விலை ஏறக்குறைய 4 மடங்கள் வந்து கூடி இருக்கு. இதே மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோட தங்கத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கறதெல்லாம் வெகு தூரத்தில் இல்லை, மிக விரைவாக அது நிறைவேறும். இன்னைக்கு ஒரு கேள்வி கூட கேட்கலாம், என்னங்க இது நடுத்தர மக்கள் எப்படி வாங்குவாங்க, ஏழை எளிய மக்கள் எப்படி வாங்குவாங்க? நான் என்ன சொல்ல, நிச்சயமாக இப்ப வந்துட்டு அரசு வந்து மகளிர் உரிமை திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க, மாசம் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு உபரியா இருக்குன்னு சொன்னாலும் அதுவே வந்து நகை சேமிப்பு திட்டத்துல சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் அவங்க நிச்சயமாக ஒரு இன்னும் கொஞ்சம் 1 ரூபாய் படத்தை போட்டு ஒரு சவரமா வாங்கிட்டு வந்தோட 5 வருஷத்துல 5 சவரம் ஒரு நடுத்தர மக்களுக்கோ இல்ல வந்து ஏழை எளிய மக்களோ வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த மகளிர் உரிமை திட்டத்துடைய பணம் வந்து அவங்க நிச்சயமா உதவிகரமா இருக்கும். அது வந்து பிற்காலம் அவங்களுடைய ஒரு திருமணத்திற்கோ குழந்தைங்களோட திருமணத்திற்கோ அல்லது குழந்தைங்களுடைய படிப்பு செலவுக்கோ நிச்சயமாக அந்த அந்த நகைகள் வந்து அவங்க வந்து பயன்பாடா இருக்கும். அதில் முதலீடு செய்தால் நிச்சயமாக ஒரு ஒரு வருடமும் அதனுடைய மதிப்பு கூடும். மதிப்பு கூடும்போது அது ஒரு பெரிய தொகையா, எதிர்காலத்துல ஒரு 5-10 வருஷம் போறது பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய தொகையா இருக்கும். அதனால நிச்சயமாக தங்கம் வாங்கலாம், தங்கம் விலை வரும் காலங்களில் கூடும். தங்கத்திலே தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் தொடர்ந்து கூடிக்கொண்டுதான் வரும். ஆமா, அதாவது 2030ல் பாத்தீங்கன்னா 1 சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து நிச்சயமா தொட்டுருவாங்க. அதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, 2030ஓ அதுக்கு முன்பாகவோ அது நிச்சயமாக நடைபெறும்.